நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீசந்த் துக்காராம் சுவாமி பஜனை மடாலயம் 96ஆம் ஆண்டு ஸ்ரீசந்த் துக்காராம் சுவாமி வைகுண்ட பிராப்தி 372ஆம் ஆண்டு வைபவம் இன்று நடைபெற்றது. காலை 8 மணிக்கு அபிஷேகமும் 11 மணிக்கு பஜனையும் மதியம் 1 மணிக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் கலந்து கொண்டு கொரோனா தொற்றின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எளிய முறையில் இந்த விழாவினை கொண்டாடினர். अवतरी रंग रूप है विठल विठल माउली बरे चेतरी निज सुख है विठल विठल माउली युगे युगे बीटे बरी शोभ कर छठा बरी I'm not afraid.
மரி அவதரி ரங்கரூபே விட்டல விட்டல மாவுலி இவரே செத்திரி நிஜ சுகே விட்டல விட்டல மாவுலி யுகே யுகே விட்டே மரி சோபே கர கட்டா மரி
तरी रंग रूप हे विठ्ठल विठ्ठल माऊली भीवरे चेतिरी निज सुख हे विठ्ठल विठ्ठल माऊली युगे युगे विठे भरी शोभे कर छटा भरी காந்தல் துக்காராம் சாமி பஜனை மடத்துலேருந்து பேசுகிறேன். என் பேரும் துக்காராம் தான். இது வந்து இந்த பஜனை மடம் வந்து 100 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஏன்னா இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நடந்துட்டுருக்கு காந்தலில். ஒரு இப்போ வந்து இந்த 20 வருஷமாக இந்த இதெல்லாம் பஜனை மடம்லாம் ரினியூ பண்ணிவிட்டு 20 வருஷமாக 1999 ரினியூ பண்ணோம். பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேர் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தேரெல்லாம் புதுசாக பண்ணி ஒரு தேர் இதெல்லாம் வந்து நம்ம துக்காராம் சாமி படத்தை அலங்கரித்து காந்தலூர் ஊரெல்லாம் போயிட்டு வருவோம் பஜனையோட. இந்த தடவை கொரோனா இருக்கனால நம்ம அதிகமாக ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இது கூட பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி சரி சிம்பிளாக பண்ணலாம் பண்ணுறது வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லி இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலும் பல வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 21ஆம் தேதி இதே பஜனை மரத்தில் வந்து ராமநவமி 7 மணிக்கு பண்ணுறோம். அதுக்கு முடிஞ்ச அளவு எல்லோரும் வந்துடுங்க. அப்புறம் 1ஆம் தேதி வந்து மாரியம்மன் இது கோயிலில் இது இருக்க தேர் திருவிழாக்காக வேண்டி நம்ம இது மராட்டிய சங்கத்துலேருந்து தேர் எடுக்கிறோம். அதுக்கு எல்லோரும் 6 மணி 5 மணி போல சொல்லியிருக்காங்க. 5 மணி போல இது பண்ணிட்டு ஊர்வலம்லாம் போயிட்டு வந்து இது பண்ண எல்லோரும் நல்லபடி முடிச்சு கொடுங்கன்னு எல்லாத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.